أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّقُوا مَا بَيْنَ أَيْدِيكُمْ وَمَا خَلْفَكُمْ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. மேலும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பவற்றின் விளைவுகளிலிருந்தும் உங்களை கடந்து சென்று விட்டவற்றின் விளைவுகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளுங்கள், உங்கள் மீது கருணை பொழியப்படக்கூடும் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் கேட்டும் கேளாதவர்கள் போல் இருந்து விடுகிறார்கள். وَمَا تَأْتِيهِمْ مِنْ آيَةٍ مِنْ آيَاتِ رَبِّهِمْ إِلَّا كَانُوا عَنْهَا مُعْرِضِينَ. மேலும் அவர்களிடம் தம் இறைவனின் சான்றுகளிலிருந்து எந்த ஒரு சான்று வந்தாலும் அவர்கள் அதனை ஏறிட்டும் பார்ப்பதில்லை. وَإِذَا قِيلَ لَهُمْ أَنفِقُوا مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ قَالَ الَّذِينَ كَفَرُوا لِلَّذِينَ آمَنُوا قَالَ الَّذِينَ كَفَرُوا لِلَّذِينَ آمَنُوا أَنُطْعِمُ مَنْ لَوْ يَشَاءُ اللَّهُ أَطْعَمَهُ إِنْ أَنْتُمْ إِلَّا فِي ضَلَالٍ مُبِينٍ. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பேறுகளிலிருந்து இறைவழியிலும் பிறருக்கு செலவழியுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் இறை நிராகரிப்பாளர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி கூறுகின்றார்கள், நாங்கள் அவர்களுக்கு உணவளிப்பதா? அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களுக்கு அவனே உணவளித்திருப்பானே. தின்னமாக நீங்கள் முற்றிலும் வழி பிறழ்ந்து விட்டிருக்கிறீர்கள்.